நம்ம வீட்டு விருந்து நிகழ்ச்சியில் நவராத்திரி ஸ்பெஷல். நம்ம பார்க்க போற ஐட்டம் வெண்பொங்கல். தேவையான பொருட்கள்: பச்சரிசி 1 கப், பாசிப்பருப்பு 1/4 கப், மிளகு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், இஞ்சி ஃபைனாக சாப் பண்ணினது, கருவேப்பிலை, நெய், பால், சால்ட், பாசிப்பருப்பு நல்லா வறுத்துக்கணும். 1 கப்பல் ஆஃப் மினிட்ஸ் வறுத்துண்டா போகிறோம். இது நல்ல வாசனை கொடுக்கும் பொங்கலுக்கு. இப்போது பச்சரிசி பாசிப்பருப்பு ரெண்டுத்தையும் நம்ம வந்து குக்கரில் வைக்க போகிறோம். ஜென்ரலாக நம்ம வந்து 1 கப் ரைஸுக்கு 3 கப்ஸ் வாட்டர் விடுறோம்னாக்க, வெண்பொங்கலுக்கு கொஞ்சம் கூட விடணும், இன்னொரு 1 மோர் கப் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இந்த பர்டிகுலர் ரைஸுக்கு 3 கப்பு வாட்டரும் 1 கப்பு பாலும் ஆட் பண்ணி நல்லா வேக விடணும். வெயிட்டை போட்டுட்டு 3 விசில் நீங்கள் வச்சுட்டும், அதுக்கப்புறம் 1-2 மினிட்ஸ் நீங்கள் சிம்மில் வச்சிங்கன்னா போதும், பொங்கல் ரெடி ஆகிடும். ஃபஸ்ட்டு நம்ம நெய்யை விட்டு கொஞ்சம் சூடான உடனே கேஷ்யூ நட்ஸை வறுத்துக்கணும். இதில் 1 பிஞ்சு பெருங்காயம் போட்டுக்கலாம் வாசனைக்கு. இப்போது கேஷ்யூ நட் வந்து ரோஸ்ட் ஆகிட்டு வருது நல்லா. மிளகு ஜீரகம் ரெண்டும் சேர்ந்து 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கேஷ்யூ நட் வறுத்துட்டாக்க அது தனியாக எடுத்து வச்சிடலாம் மேலாக, அப்புறம் டெக்கரேஷனுக்கு போட்டுக்கலாம். கருவேப்பிலை, இஞ்சி, உப்பு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க பொங்கல் இப்படி வெந்திருக்கு, அது நல்லா இதோட ஆட் பண்ணிக்க போகிறோம். இதில் இறக்கிறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் நெய்யை போட்டு இட்ஸ் ரெடி டு சர்வ். வெள்ளரிக்காய் பச்சடின்றது ஒரு கேரளா டிஷ். இது வந்து சத்யாவில் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு டெலிகசி அப்படின்னு சொல்லலாம். ஒன்றும் ஸ்பெஷலில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஃபேமஸான ஒரு டிஷ், பாலடை.